பிருத்தி மகாராஜோட சரித்திரம் லீலைகள் மிகவும் அற்புதமானவை, ஏன்னா விவசாயத்தை நோக்கி இருக்கின்றன. பார்த்தீங்க அப்படின்னா பிருத்தி மகாராஜருக்கு முன்னாடி அங்கா அப்படிங்கிற அரசர் வந்து மகாராஜர் வந்து அரசராக ஆண்டு வந்து கொண்டிருந்தார். அப்படி அங்க மகாராஜர் மிகவும் தூய்மையான ஒரு கிருஷ்ண பக்தர், மிகவும் அழகாக பக்தி செய்து நாட்டு மக்களை நல்ல முறையில், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா எல்லா பிரஜைகளையும் தனது மகனாக மகளாக கருதப்பட வேண்டும், தனது குழந்தைகளாக எப்பொழுது ஒரு அரசன் கருதுகிறானோ அப்போதான் அவன் ஒழுங்காக ஆட்சி செய்வான். இப்போ இருக்கிற அரசர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எதிரிகளைப் போல, அவர்கள் வந்து அவர்களுக்கும் எனக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவருடைய குழந்தைகளாக எதை பார்க்கிறார் அப்படிங்கிறார்கள் என்றால் அவர்கள் உட்காரும் சேரை தான் பார்க்கிறார்கள். நம்ம உட்கார்ந்துருக்க சேர் பலமாக இருந்தால் போதும் சாமி, நம்ம அந்த சேரை விட்டு நம்ம வந்து பதவி இருந்துச்சுன்னா போதும், அதை மட்டும் தான் வந்து பார்க்குறார்களே ஒழிந்து அவர்கள் வந்து தனது பிரஜைகளை குழந்தைகளாக பார்க்க மாட்டேங்கிறார்கள். அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன. அங்க மகாராஜா எல்லா பிரஜைகளையும் தனது குழந்தையாக பார்த்து அவர் எல்லா பிரஜைகளையும் வந்து ரொம்பவும் அருமையாக வந்து அரசாட்சியை நடத்தி வந்தார். அப்படி ஒரு தூய பக்தர், மிகவும் அருமையான பக்தர். ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கர அசுரன். அங்க மகாராஜர் வந்து தூய பக்தர், உத்தமமான பக்தர். வீணா அப்படிங்கிற பையன் வந்து அவருக்கு மகனாக பிறந்தான். அவன் எப்படி அப்படின்னா மகா அசுரன். குழந்தைகள் என்ன பண்ணுவான், குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே சிறியவனாக இருக்கும் பொழுதே மற்ற குழந்தைகளோட விளையாண்டு கொண்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போயிட்டு குழந்தைகளை அடிப்பான், அதுக்கப்புறம் சில சமயங்களை கொன்று விடுவான். அதுபோல் பயங்கரமான குழந்தை பருவத்திலிருந்து அவனோட அசுரத்தனம் தெரிந்தது. இந்த அங்க மகாராஜா பயங்கர மன வருத்தம், என்னடா அது அப்படி இப்படி இவ்வளோ துன்ப காரியங்களை பண்ணுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்த வந்து மலைப்பகுதிக்கு ஓடி, இருந்தாலும் வந்து ரொம்பவும் அருமையான ஒரு அரசர் இருந்தாலும் இவன் இந்த வீணன் அப்படிங்கிற மகான் வந்து படுத்துகிற பாடு தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுவார், மலைப்பகுதிக்கு ஓடி விடுவார். அப்படி மலைப்பகுதிக்கு ஓடிவிட்டு அங்கே பகவானுடைய பக்தி செய்து தபஸ்யா செய்து அவர் பகவானுடைய தாமத்தை சென்றடைந்து விடுவார். ஒருத்தருக்கு கேள்விகள் வரலாம், எப்படி இவர் இவ்வளோ தூய பக்தராக இவ்வளோ அருமையான ஒரு அரசராக இருக்கிறாரே, அவருக்கு எப்படி பகவான் வந்து இவர் எப்படி ஒரு அசுரத்தனமான ஒரு குழந்தையை கொடுக்க முடியும், எப்படி கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை சில பேருக்கு மனசில் எழலாம், எழணும். அப்படின்னா தான் நம்ம உண்மையால யோசித்து கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பக்தர்கள் என்றுமே வருந்துவதில்லை, பகவான் ஏன் இந்த மாதிரி கொடுத்தாரு அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து நல்ல மனதோடு வந்து பக்தர்கள் எதை கொடுத்தாலும் பகவான், எதை செய்தாலும் பகவான் சரியாக தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து பக்தர்கள். அப்படி அங்க மகாராஜர் எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, இந்த அசுரன் வீணன் என்னுடைய வீட்டில் வந்து பிறந்தது நல்லது தான் அப்படின்னு நினைச்சார். ஏன் நல்லது அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, இவன் இந்த அசுரத்தனதுகளை செய்ததுனால தான் அவர் என்ன பண்ணார், எது மேலேயும் வந்து பற்றுதல்கள் இல்லாமல் வந்து வனப்பகுதிக்கு ஓடிவிட்டார். அதே வந்து நல்ல குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை மேலே இருக்கிற பற்றுதல்களோடு அவர் வனத்துக்காக போயிருக்க மாட்டார், அவர் வந்து பகவத் தாமத்தை சென்றடைந்திருக்க மாட்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானுடைய கருணை அப்படின்ற கருதி வனப்பகுதிக்கு ஓடிவிட்டார். பரவாயில்ல, பகவான் நல்ல கருணை செய்திருக்கிறார், இவன் வந்து ஒரு அசுரனாக இருக்கிறதுனால தான் என்னுடைய பற்றுதல்கள் எதுவுமே வந்து இல்லாமல் நான் பகவத் பக்தியை செய்வதற்கு எனக்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு நினச்சி அவர் அப்படி எடுத்துக்கொண்டார். அதுபோல் எப்போ பிராமணர்கள்லாம் பார்க்கின்றனர்கள், சாதுக்கள் எல்லாருமே அங்க மகாராஜர் போய் சென்று விட்டார், இப்போ வந்து அரசர்கள் யாரும் இல்லை, அரசாட்சி யாரும் செய்வதற்கு இல்லை என்றால் அப்போ என்ன பண்ணோம், வந்து அரசாங்கம் சரியாக நடக்காது, மக்கள் வந்து எல்லாருமே வந்து தவறுவார்கள், தவறு செய்வார்கள், அதுக்கப்புறம் சரியான பாதையில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்கள் இந்த அசுரனை வீணா அப்படிங்கிற அரசனை வந்து அரசனாக்கி விடுவார்கள். அப்போ இவன் வந்து பயங்கர ஒரு அசுரன், அவனுக்கு பயங்கர வந்து ஒரு அரக்க குணம். ஆனால் அவன் என்ன பண்ணால், எப்போ வந்து ஒரு அரசன் ஆனாலும் அவன் வந்து பயங்கரமாகிட்டான், வந்து அவரே கடவுள் மாதிரி நினைத்து கொண்டார். அவர் பயங்கர அசுரத்தனம், அவர் வந்து தலைகளை அவரோட என்ன தலை அகங்காரம் வந்து உச்சியில் ஏறிடுச்சு அவருக்கு. அப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் சாதுக்கள் எல்லாமே வந்து அரசர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுப்பார்கள், இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு.
அப்படியே ஒரு முறை போய் செய்யும்போது இவன் எல்லா சாதுக்களையும் வந்து நிந்தனம் செய்வான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய யாகங்கள் யக்னங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி, எந்த பக்தி யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ, யாகங்கள் யக்னங்கள் ஹிரண்யகசிபு போலவே இவன் என்ன பண்ணுறான், அந்த வீரன் எல்லாத்தையும் தடுத்து வருகிறான். அப்போ இந்த பிராமணர்களுக்கும் சாதுகளுக்கும் பயங்கர கோபம். ஏன் அப்படின்னா, யாகங்கள் யக்னங்கள் செய்யலை அப்படின்னா மழையே பெய்யாது, மழையே பெய்யலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த விதமான விவசாயமும் ஏற்படாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வறட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாரும் யாகங்களும் யக்னங்களும் செய்வதே கிடையாது. மக்கள் வந்து புண்ணிய ஆத்மாவே இல்லை, எல்லாமே வந்து அசுரர்களாக, அதிகமான அசுரர்களாக இருக்கிறார்கள். எந்த விதமான புண்ணிய காரியத்தையும் செய்யாமல் ஏதாவது ரசிகர் மன்றம், சினிமா, அரசியல் இது போன்ற காரியத்தை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஒழிஞ்சு, பகவத் பக்தியை செய்வோம், ஏன் பிறந்தோம், ஏன் துன்பப்படுகிறோம், யார் கடவுள் அப்படிங்கிற கேள்வி, ஞானம் அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மழையே பெய்ய மாட்டேது. அதுபோல் இந்த வீணா அப்படிங்கிற அரசனம் செய்து கொண்டிருந்தால் பிராமணர்களுக்கு எல்லாமே வருத்தம். இப்படியே போயிட்டு இருந்துச்சா எப்படி, என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாமே வந்து தடுமாறுகிறார்களே அப்படின்ட்டு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார்கள். எப்படி இரண்டு பக்கமும் நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா, நடுப்புற எறும்பு மாட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதுபோல் மக்கள் எல்லாமே தத்தளிக்கின்றார்கள் அப்படின்னு நினச்சி இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மந்திரத்தை பயன்படுத்தி அவரை கொன்று விடுகிறார்கள். பிராமணர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பயங்கரமான வலிமை உடையவர்கள். பிராமணர்கள் அப்படின்னா பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் இல்லை, யார் யாருக்கெல்லாம் குணநலங்கள் இருக்கிறோ அவர் இருக்கின்றதோ, சமாதமா தப்ப சௌச்சம் கிருஷ்ணர் சொல்கின்றார் என்னென்ன குணநலங்கள்லாம் இருக்கின்றன அப்படின்ட்டு, அவர்கள் பிராமணர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். மந்திரத்தை, வெறும் மந்திரத்தை பயன்படுத்தி அவரை வீணா அப்படிங்கிற அரசனை கொன்று விடுகிறார்கள். அதுக்கப்புறம் கொன்று விட்ட உடனே, கொல்றதுக்கு முன்னாடி கூட, இவன் இந்த மாதிரி அசுரத்தனம் செய்கின்றான், ஏன் கொல்லுவார்கள் இந்த பிராமணர்கள் அப்படின்னா, இவன் பயங்கரமான அசுரன், இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அவனோட அரச மாளிகைக்கு போயிட்டு வந்து அவருக்கு வந்து உபதேசத்தை வழங்குவார்கள். நீ செய்வதெல்லாம் தவறு, இதை மாதிரி செய்யக்கூடாது, மக்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி வீணா என்ன உபதேசம், திரும்ப அவர் உபதேசிக்கிறார் பிராமணர்களுக்கு. என்ன உபதேசிக்கிறார்கள் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அரசன் அப்படிங்கிறவர் பகவானுடைய ஒரு பிரதிநிதி. யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் அவர் அரசனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதி. அப்படி இருக்கும்போது வீணா சொல்கிறார், உங்களுக்கு எல்லாமே தெரியாதா, நான் வந்து பகவானுடைய பிரதிநிதி, என்னுடைய உடம்பில் வந்து எல்லா தேவி தேவர்களும், விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரர் எல்லாருமே இருக்கிறார்கள், என்னை வணங்குவதற்கு பதிலாக வேற யாரையோ வணங்குகிறீர்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்கு அவர் வந்து உபதேசம் செய்வார். அப்படி பயங்கரமான கோபத்துடன் இவரை மந்திரத்தாலே கொன்று விடுவார்கள். அதுக்கப்புறம் அவரை வந்து அவருடைய உடலை வந்து பத்திரமாக அமிலங்கள்லாம் தடவி வைத்திருப்பார்கள். அப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரசன் இல்லாதனால பயங்கர திருடர்கள், கொள்ளைகள் ஏகப்பட்டது நடக்க ஆரம்பித்து விடும். தேகப்பட்டது நடக்க ஆரம்பித்து விடாம் பூமி தாய் எதையுமே கொடுக்க மாட்டார்கள். அப்போ பிராமணர்கள் யோசிக்கின்றனர் என்ன செய்வது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீணாவுடைய தொடையை மந்திரத்தால் கடைகின்றனர், அப்படியே கடைகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்தருடைய பரம்பரை வந்து மிகவும் புண்ணியமான பரம்பரை. அங்க மகாராஜா, அதற்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாருமே தூய பக்தர்களாக இருந்தார், கிருஷ்ணவிட பக்தர்களாக. இவன் மட்டும் அசுரனாக பிறந்து விட்டான். அதனால் அந்த பரம்பரையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர்கள் என்ன பண்ணார்கள், தொடையை வந்து மந்திரத்தின் மூலமாக கடைகிறார்கள். அப்போ பகுகா அப்படிங்கிற ஒருத்தன் வருகிறான், உள்ள வடிவத்தில் வருகிறான். அவன் வந்து நிஷாதன் என்று அழைக்கப்படுகிறது. அவன் எங்கே தங்குவான் அப்படின்னா, மலைப்பகுதிகள் போன்ற வனப்பகுதிகள் தான் வந்து அவன் வசிக்கக்கூடியவன். அதனால் அவன் வந்து வருகிறான். வந்த உடது, ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கைகட்டி கேட்கும் பொழுது, இவனை வந்து ராஜாக இருக்குவதற்கான தகுதி இல்லை, அதனால் அவனை விட்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் பிராமணர்கள் வந்து இந்த அசுரனுடைய, வீணாவுடைய இரண்டு கையையும் வந்து கடைவார்கள் மந்திரத்தின் மூலமாக. அப்படி மந்திரத்தின் மூலமாக கடையும் பொழுது பிருத்து மகாராஜரும் அர்ச்சி, பிருத்து மகாராஜர் வந்து பகவானுடைய அவதாரம், அர்ச்சி அப்படிங்கிறவர் லக்ஷ்மி, சாக்ஷாத் லக்ஷ்மியோட அவதாரமாக இரண்டு பேரும் வந்து வருவார்கள். அப்படி பிருத்து மகாராஜனுடைய அவதாரம் மிகவும் சிறப்பானவும் அருமையாகவும் வந்து அவருடைய அவதாரம் லீலைகள், பயங்கரமான ஒரு லீலைகளை பகவான் செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பிராமணர்கள்லாம் சுற்றி பாடி, அதுக்கப்புறம் வந்து பிருத்து மகாராஜர் வந்து அரசனாக ஆகி அவர் என்ன பண்ணுவார், வந்து நாட்டை வந்து பயங்கரமாக செல்ல செழிப்புமாக
பிரித்து மகாராஜர் தோன்றிய உடனே இந்த நாட்டில் பாருங்க அப்படின்னா எல்லாம் வறண்டு போச்சு. ஒரு ஒரு இடத்துல கூட மழை பெய்யல. பூமி தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் மக்கள் அசுரர்களாக இருக்கிறார்களோ அப்போ பூமியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் இழுத்து விடுவார்கள். அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ பிரித்து மகாராஜர் வந்து அரசனானதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய ஆட்சியினாலையும் அவர் செய்யக்கூடிய பக்தியினாலையும் அவர் செய்யக்கூடிய யாகங்கள் யக்னங்களாலையும் பூமி மாதா மகிழ்ந்து, பூமி தேவி மகிழ்ந்து, அதுக்கப்புறம் எல்லா விவசாயங்கள்லாம் வந்து செழிப்படைய ஆரம்பித்து மக்கள் வந்து எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் வாழ்ந்தனர்கள். அதுக்கப்புறம் அர்ச்சனம் செய்வதற்கு நவவிதா பக்தியில் அர்ச்சனத்துக்கு உதாரணமாக பிரித்து மகாராஜர் வந்து இருந்தார். ஹரே கிருஷ்ணா.